சார் உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக இந்த பஸ் ஸ்டாப்ல நின்னு உங்க பிரச்சனை பேசி தீர்த்த முடியுமா? நான் தான் நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன்ல. பஸ் சார் 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 கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க சார். சார் எங்க பிரச்சனைய நீங்க தான் சார் தீர்க்க முடியும். ஆமா சார். நைட் 10 மணி வரையிலும் பஸ் இருக்கு சார். வல்ல ரேவரியா, ஏன் இப்படி சொல்ல சொல்ல புரிஞ்சிக்காம என்ன தொந்தரவு பண்றீங்க? உங்களா நாலாவது பஸ் கோட்டை விட்டல. நாங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கோம். அடுத்த வாரம் எங்க முதலாளி அமெரிக்கா போறாரு. போனா திரும்பி வர 3 மாசம் ஆகுங்க. அதனால தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். நாளைக்கு உங்க ஃபேக்டரியில வந்து பார்க்கறோம். வாங்க வரங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல அவசரமா என் செக்ரட்டரி மோகனை பார்க்கணும். சைக்கிள் பஞ்சர் ஆயிருச்சு. பஸ் பிடிக்கலாம்னு வந்தா அந்த போறாங்களே இவங்க, 1 மணி நேரம் பேசி 4 பஸ் மிஸ் பண்ண வச்சிட்டாங்க. யார் அவங்க? பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறாங்களா? ஃபேக்டரி கதவடப்பா. நீங்க தான் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க. சரி போங்க வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. வா வா அவங்க நிலைமை அப்படி. இப்போ நீங்க எங்க போறோம்? அண்ணா நகர். வாங்க போலாம். ஹலோ, எஸ் நான் தான் பேசுறேன். என்னது பிரபாகர், நீங்க யார் பேசுறது? நீங்க யார் சார் பேசுறது? என்ன பத்தி கவலைப்படாத, உனக்கு டைம் ஆயிடுச்சு, புறப்படு. மோகன் மோகன் Gandhi said what was important was to get to the roots of the grievances, and it was at that point that the queue should begin. Mohan? கத்திய கொடு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உன்னை கைது செய்ய. என்னையா குதிரை மேல ஏறி ஊரை விட்டு ஓடிடலான்னு பாக்குறீங்களா? 3 கொலை பண்ண நானே ஜாலியா உக்காந்துட்டு இருக்கேன், இவ்வளவு டல்லா உக்காந்துருக்கீங்களே நீங்க பண்ண மாதிரி. முஞ்ச தொடச்சுக்கியா? இதை சொல்ல போறியா? பாஸ்டர் பிரபாகர், இன்னையோட ஒழிஞ்சா உன் புண்ணியத்துல காலம் புற உன் பேர் சொல்லிக்கிட்டு இருப்போம். நல்லா சொல்லு, ஓடும் போது சொல்லு, தண்ணி அடிக்கும் போது சொல்லு, குந்தும் போது சொல்லு. பட் போலீஸ் விசாரணை வந்தா மட்டும் என் பேரை கப்புன்னு மறந்துருங்க. ஒன்னு அம்பலப்படுத்தினா கூடவே நாங்களும் அம்பலமாயிடுமே. பணத்தை எடுத்துக்க. எல்லாம் பெரிய மனுஷியா உனக்கு? செட்டில்மெண்ட் ஆயிடு. அட்வான்ஸ் அமௌண்ட்டை இதை விட நான் அதிகமாக வாங்குவேன். ரொம்ப வேண்டியப்பட்ட பார்ட்டி, ஒரே அமௌண்ட்ல 3 கொலை கன்செஷன். ஓகே ரைட். ஏய், பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸ், இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியம். இன்னைக்கே நீங்க பாம்பே போறீங்க. கேஸ் முடிஞ்சு பிரபாகருக்கு தண்டனை உறுதியாகிற வரைக்கும் மெட்ராஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. ஓகே? சரிங்க சரிங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடுங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இல்லைங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே. அவர் யாரு, எப்படிப்பட்டவர், இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் தானே, ஏன் யோசிக்காம போயிட்டீங்க? பிரபாகர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேள்விப்பட்ட வதந்தியை வச்சு நடவடிக்கை எடுக்கலையே. சம்பவத்தை நானே என் கண்ணால பார்த்தேன். நல்லா பாத்தீங்க கண்ணால. அறையும் குறையுமா பார்த்ததை மட்டுமே வச்சு குருட்டுத்தனமான முடிவுக்கு வர்றதெல்லாம் நீங்க மன்னனாச்சு. இந்த நாசமா போன பழக்கத்தை எப்பதான் விட போறீங்களோ? வித்யா, ஏமா உணர்ச்சி வசப்படுற? மாப்பிள்ள சொல்றதை முழுசா கேப்பமே. என்ன கண்ணால பாத்தீங்க சொல்லுங்க மாப்பிள. மோகன் நெஞ்சிலிருந்து பிரபாகர் கத்திய உருவத நான் என் கண்ணால பார்த்தேன். குத்தும் போது நீங்க பாத்தீங்களா? இல்ல, ஆனா அவர்தான் குத்தி இருக்கணும். மோகன் கத்தியால குத்தப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது அவரை காப்பாத்துறதுக்காகத்தான் அத்தான் கத்திய உருவிருக்காருன்னு நான் சொல்றேன். அது உன்னோட யூகம். யூகம் எப்படி உண்மையாகும்? கத்திய உருவினவர் தான் கொலையும் பண்ணியிருக்கணுங்கிற உங்க யூகம் மட்டும் உண்மையாயிடுமா? இது வெறும் யூகம் இல்ல, உண்மை. அதுக்கு ஆதாரமா நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல பிரபாகரோட கைரேகை, ரத்தம் தோஞ்ச கால் தடம் பல இடங்கள்ல பதிஞ்சிருக்கு. அவர் டிரெஸ்லயும் ரத்தக்கரை இருந்தது. அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறதுனால கைரேகையும் கால் தடமும் பதியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா அதை மட்டுமே வச்சு அவர் தான் கொலையாளின்னு முடிவு பண்றது என்னங்க நியாயம்? பிரபாகர் மோகனை கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங் மோட்டிவ் இருந்திருக்கு. பிரபாகரோட பேரை பயன்படுத்திக்கிட்டு தொழிலாளிங்க கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் நிதி வசூல் பண்ணி சுகபோகமா வாழ்க்கை நடத்திருக்கான் மோகன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆத்திரமடைஞ்ச பிரபாகர் அவனை என்ன பண்றான் பாருன்னு கருவிக்கிட்டே ராத்திரி 8 மணிக்கு தொழிற்சங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனதா அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த சங்கரன், காத்தமுத்துன் 2 பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த சாட்சிகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சரியானபடி புலன் விசாரணை கூட பண்ணாம அவசர அவசரமா கேஸ் ஜோடிச்சு ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கிட்டீங்க. அப்படித்தானே இன்ஸ்பெக்டர் சார்? வெரி குட். உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். தொழிலாளர்கள் வாக்குமூலம் கூட எனக்கு பின்னாடி விசாரணையில தெரிய வந்ததுதான். ஆனா மோகன் வீட்டுக்குள்ள பிரபாகர் கத்தியோட நுழைஞ்சத தன் கண்ணால பார்த்ததா ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு போன் கால் வந்தது. ஓகே, நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் எங்க அத்தானுக்கு மோகன் மேலதான கோவம். அவர் மட்டும் தானே அவர் கொலை பண்ணியிருக்கணும், ஏன் குடும்பத்தையே அழிக்கணும்? கொலை செய்யறது அவருக்கு என்ன, தொழிலா இல்ல பொழுதுபோக்கா? மோகனை கொலை பண்ண போகும்போது மத்தவங்க தடுத்திருக்கலாம், அதனால அவங்களையும் தீத்து கட்டியிருக்கலாம். கொலை வெறி பிடிச்ச மிருகனை என் புருஷன சொல்லாம சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்பா, இத நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. நீ புருஷன் மேல இருக்கிற பாசத்துல பேசுற, அவர் போலீஸ்காரருங்கிற முறையில பேசுறாரம்மா. நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. சாரி, நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பிரபாகர் மேல வீண் பழி சுமத்துறதுல எனக்கு என்ன லாபம்? ப்ரமோஷன் கிடைக்குமே. நீ ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்ல வித்யா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட உங்க அத்தானுக்கு பாதகமா தான் இருக்கு. கொலைகள் அத்தனையும் ராத்திரி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்ததா பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருடைய அபிப்பிராயம். உங்க அத்தான் தொழிற்சங்கத்தை விட்டு கோவமா கிளம்புனது ராத்திரி 8 மணிக்கு, ஸ்பாட்ல நான் அவர் கைது பண்ணது 10 மணிக்கு. இதுக்கு அப்புறமும் கூட உங்க அத்தான் ஒரு நிமிஷம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலைகள் அத்தனையும் ராத்திரி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்திருக்கு இல்லையா? ஆமா. அப்ப எங்க அத்தான் நிரபராதிங்கறத என்னால திட்டவட்டமா சொல்ல முடியுங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? தொழிற்சங்கத்துல இந்த அத்தா மோகன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நடுவழியில பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த சில தொழிலாளிங்க அவரை சந்திச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அவர் புறப்படும் போது 9:45, கொலை நடந்த இடத்துக்கு அவர் போய் சேரும் போது 9:55, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணும் போது 10:00. சோ 5 நிமிஷத்துல அவர் எப்படி 3 கொலை செஞ்சிருக்க முடியும்? இதே தான் பிரபாகர் தன் வாக்குமூலத்துல குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா பெங்களூர்ல அப்படி ஒரு தொழிற்சாலையே இல்லைங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. சோ அந்த தொழிற்சாலையை சேர்ந்த சில தொழிலாளிகளை அவர் சந்திச்சேன்னு சொல்றது கட்டுக்கதை இல்ல உண்மை. அந்த தொழிலாளிங்க கிட்ட அவர் பேசிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த நேரத்துல நான் அவர் சந்திச்சேனே. அது மட்டும் இல்ல, நான் தான் அவரை மோகன் வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணேன் 9:55. இதுக்கு யார் சாட்சி? நான் தான் சொல்றேனே, அதை விட உங்களுக்கு என்ன பெரிய சாட்சி வேணும்? நீ சொல்றத கோர்ட் நம்பாது, ஏன்னா நீ குற்றவாளிக்கு சொந்தக்காரி, அவன் மேல அக்கறை உள்ளவர். பிரபாகர் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நீ பார்த்ததா சொன்னியே, அந்த தொழிலாளிங்க சொன்னா ஒருவேளை கோர்ட் நம்பலாம், ஆனா அவங்கள உன்னால கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது, ஏன்னா பெங்களூர்ல அப்படி ஒரு தொழிற்சாலையே இல்ல. எல்லாத்துக்கும் மேல நீ மோகன் வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டதா பிரபாகர் தன் வாக்குமூலத்துல சொல்லவே இல்லை. அதனால பிரபாகர் நிரபராதின்னு நீ வாதாடுறதுல அர்த்தம் இல்ல, அத உன்னால நிரூபிக்கவும் முடியாது.
இந்த வழக்கில் அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்களிலிருந்தும் தாக்கல் செய்யப்பட்ட சான்று பொருட்கள் ரெக்கார்டுகள் ஆகியவற்றிலிருந்தும் இந்த மூன்று கொலைகளையும் பிரபாகர் தான் செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவரை இபிகோ 302 பிரிவின் கீழ் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறேன். மேலும் தொழிற்சங்க துணைத் தலைவர் மோகன் மீது உள்ள முன் விரோதத்தினால் மோகனை மட்டுமின்றி அவரது மனைவியே மகனையும் கூட பிரபாகர் ஈவி இறக்கம் என்று கொலை செய்திருப்பதால் அவருக்கு எந்த விதமான கருணையோ அனுதாபமோ காட்ட இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை. ஆகவே அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். சந்தோஷம் தானே, நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல, எங்க அத்தனை பழி வாங்கிட்டீங்கல்ல. நீங்க நல்லா இருக்கணும். வித்யா, நீ உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுறோம்னு தெரியாமலே பேசுற. உங்க அத்தான பழி வாங்குற அளவுக்கு அவர் மேல எனக்கு என்ன பகையா? இல்ல நான் ரத்தவரி பிடிச்சு அலையிறேனா? என் கடமையை தானே செஞ்சேன். கடமை? எது கடமை? நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா? ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. தலை தலையா அடிச்சுக்கிட்ட கெஞ்சின எங்க அத்தா நிரபராதிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண புரிஞ்சுக்க மாட்டேன்னுட்டீங்களே. கண்ணால பார்த்ததுதான் வேதம்னு கடைசி வர பிடிவாதமா இருந்துட்டீங்களே. தூக்குல போட போறது எங்க அத்தானே இல்ல நீதிய? அதுக்கு காரணம் நீதிபதி இல்ல நீங்க. தர்மம் நியாயம் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டீங்களே. எவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டீங்க. கடைசி வரைக்கும் போராடுவேன். நீதியை காப்பாத்த போறேன், எங்க அத்தான காப்பாத்த போறேன், இந்த பாவத்திலிருந்து உங்களையும் காப்பாத்த போறேன். இது சத்தியம்.